ஹலோ மாமி இஸ் வெல்கம் டு பெஸ் மாமி ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பெஸ் மாமி ஐடியாஸில் நூறு சதவீதம் எஃபெக்டிவான நூறு சதவீதம் பியூரான ஹோம் மேட் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெர்பல் ஆயில்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து முடி வளரும் ஸோ அதோட லைவ் ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னோடய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசு ஆகிடுச்சி நான் வந்து ரெண்டு மொட்டை போட்டுட்டேன் ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு இவ்வளோ முடி வந்து வளர்ந்துருக்கு என்னோடய குழந்தைக்கு நான் வந்து ஆறு மாதத்துலேருந்தே என் குழந்தைக்கு இந்த ஹேர் ஆயில் தான் இந்த மெத்தாடில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் குழந்தையோட முடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப நீளமாக ஒரு பியூரான நல்ல ஒரு பிளாக் கலரோட என் குழந்தையோட முடி இருக்கிறது ஸோ நீங்களும் இந்த மெத்தேடில் வந்து ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணி உங்களோட பேபிஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸ் தேங்காவாக இருந்தால் ஒரு மூணு தேங்காய் எடுத்துக்கோங்க இங்கே இது பெரிய தேங்காவாக இருக்கிறனால நான் ஒரே ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இப்போ இந்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏதோ ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிடலாம் ஸோ மிக்சி ஜார்லாம் மாற்றினதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா சுற்றி எடுத்துருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் பால் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் ஜாஸ்தியாக அதுவும் சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப்பவே போதுமானதாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதுலேருந்து பாலை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பாத்திரத்து மேலே ஒரு வடிகட்டி வச்சிடலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காவை அதில் சேர்த்து கடைசியாக அந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டு அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் பாலை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு பெரிய துணியாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா சுற்றி விட்டு அந்த தேங்காய் பாலை வந்து நல்லா ஈஸியாக வந்து பிழிய முடியும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நான் எல்லா பாலையுமே வந்து பிழிஞ்சிட்டேன் கடைசியாக அந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கூட அதில் தண்ணி இதுலே இல்லை இப்போ நீங்கள் இந்த தேங்காவை வந்து நல்லா காய வச்சு செடிக்கெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருந்து இந்த பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில் இந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இடையடையாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரைய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாகவே பார்த்து வந்து நீங்கள் குக் பண்ணணும் ஸோ இடையிடையாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆடை தனியாக அதோட எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு இது மொத்தமாக இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த பதம் வந்ததும் அடுப்பை நல்லா லோ பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடும் ஸோ கடைசியாக வந்து எண்ணெய் இந்த பதத்தில் வரணும் இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன் எண்ணெயை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் இது மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த எண்ணெயை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பால் பிழிஞ்ச மாதிரியே இந்த எண்ணெயுமே வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ பார்த்து மெதுவாக வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முக்கா அளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம நிறைய வந்து ஹெர்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் வடிச்செடுத்த இதை வந்து நம்ம சாப்பிட முடியும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வடிகட்டின எண்ணெயை வந்து அந்த எண்ணெய் காய்ச்சின பாத்திரத்திலே வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு மிளகு சேர்த்துக்க போகிறேன் ஒன்றே ஒன்று போதும் இந்த மாதிரி சேர்த்துக்கனால குழந்தைங்களுக்கு வந்து தலையில் நீர் கட்டெல்லாம் ஏற்படாமல் வந்து பாதுகாக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம தலையில் டேன்ட்ரஃப் எதுவும் வராமல் ஹேர் வந்து ரொம்ப நீளமாக வளரதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டுமே குழந்தைங்களோட பாடியை வந்து நல்ல கூலிங்காக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பெலாம் நல்ல முடி நீளமாகவும் கருப்பாகவும் வளரதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவை இடிகளில் ஒரு வாட்டி இடித்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட துளசி விதைகளை வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்கள் துளசி விதைகள் இல்லைன்னா நீங்கள் இலை கூட சேர்த்துக்கலாம் இது இந்த எண்ணெய்க்கு நல்லா வாசனையும் கொடுக்கும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் பிடிக்காமலும் பாதுகாக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிச்சிட்ருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம இப்போ இந்த பொருள் எல்லாம் போட்டதுமே கருகி போயிடும் ஸோ கருகுனா எண்ணெயில் வந்து அந்த கருகுன வாசனை தான் வரும் இந்த பொருளில் இருக்கிற எசன்ஸ் எதுவும் இறங்காது எல்லாமே கருகி போயிடும் ஸோ அதனால் அடுப்பை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணிகிட்டே இருங்க போதும் ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டூ டேஸ் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஆட் பண்ண பொருளில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய்க்கு வரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளோட ஹோம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்தராக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க